ஹே டூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து ராயல் சித்ரனோட செகண்ட் எபிசோடில் இருக்கோம். ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து கார்ட்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ வாங்க நம்மளோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து கேமல் ரைட் வச்சுருக்காங்க. ஒன்லி ஒன் டைம், நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நிறையடன் எதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? கேமல் ரைட், கேமல் ரைடு போக போகிறப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, பட் ஆனால் அதுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ வந்து கேமல் ரைடு போயிட்டு இருக்கோம். ரொம்ப சேக்கிங்கா இருக்கு. கேமல் காட்டில் போயிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி எப்படி இருக்கு, மாட்டு வண்டி மாதிரி தான் இருக்குல்ல, கொஞ்சம் மாட்டு வண்டி மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நடக்கும்போது கொஞ்சம் வந்து பயமா இருந்தது நமக்கு. இப்போ வந்து ஓகே, நடக்கும்போது பயம்லாம் இல்லை, அப்படியே சாதாரணமாக தான் இருந்தது. ராஜீவ் வந்து நம்ம கூட்டி போயிட்டு இருக்காங்க. பேர் வந்து ராஜீவா. ஸோ நம்ம இப்போ அந்த கேமல் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து எல்லா பக்கம் கொடுத்துட்டு. ஹரி வந்து போயிட்டு கேமல் ரைட் பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து கேமல் வந்து பழக்கி வச்சிருக்காங்க. எப்படி போனாலும் சுத்தி அதே இடத்துக்கு வர மாதிரி பழக்கி வச்சிருப்பாங்க. போறோமா வருமா அந்த மாதிரி பொறுத்தா அது பாட்டுக்கு வரும் போல. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது வேற எங்கேயும் இல்லை, சாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், சாப்பிட போயிட்டு இருக்கோம். சரி, அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆனியன் பக்கோடா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கோடா एक बोल जाएंगे दिल्ली घूमने, ऐसे रख देंगे ये हाथ खाली है, दिल्ली जा, दिल्ली चली जाना, भाग जाना, दूर जाना, भटक जाना और अटक जाना और घुस जाना, दिल्ली जाना, दिल्ली घूम ரெங்கே முட்டி கேந்திரி டூ பால் பண்ணா தி டூ பால் பந்த் கரீ ஜர்ப்பா ஹாலி ரெண்டு டீ பால் பண்ணா தி.
ஸோ இப்போ நம்ம வந்து அரியோட என்னது புஜபல பராக்கிரமத்தை பார்க்க போகிறோம். அரியோட புஜபல பராக்கிரம என்னமோ கருமோ தெரியல, அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முக்கிக்காத வெயிட் 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 ஹா பேங் பேங் போதும் போதும். ஸோ ஹரி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் குடிக்க போகிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே வெஜிடேரியன் தான். இதெல்லாம் வந்து குடிச்சிட்டோம்னா அப்புறம் டின்னர் சாப்பிட முடியாது, அது ஒரு சூப் குடிக்கிறதே டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான். நல்லா இருக்கா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தீம் பார்க்கு அங்கெல்லாம் போனால் இதுவும் ஆக்சுவலி ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். தக்காளி குழம்பு மாதிரி இருக்கா? தக்காளி குழம்பு கொண்டா. ஸோ நம்ம இந்த தக்காளி குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆ எஸ் நம்ம செய்கிற தக்காளி குழம்பு மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து பவித்ரா வந்து மெஹந்தி போட போகிறான். இது வந்து ஃப்ரீ தான். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது பகல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரில, நைட் வந்து ரொம்ப அப்படி நல்லா சொகஜோதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு நார்த் இந்தியன் அப்படியே அந்த வைப்ஸ் வருது. யார் இவரு உட்காந்துருக்காரு? அஸ்ட்ராலஜர், ஹாரோஸ்கோப் அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருக்காரு. நம்ம எப்படி போனாலும் அவர் ஹிந்தி தான் பேசுவார், நம்மளுக்கு ஒரு மண்ணும் புரியாது. கரெக்டா? ஆ ஹிந்தி தெரியாது, என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்து ட்ரெடிஷ்னல் டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஓரளவுக்கு கூட்டம் சேர்ந்தோன்னு தான் அவங்க ஆட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அங்கே போகலாம். வந்து பப்பட் ஷோ வச்சிருக்காங்க. தென் இங்க வந்து கிளி ஜோஷி வச்சிருக்காங்க. கீழே வந்து பயோஸ்கோப் வச்சிருக்காங்க. வடிவேல் ஜோக் மாதிரி தான், அது மதுரக்காரங்க கிட்ட போடும். பூ குத்தா குத்துவாங்கிற மாதிரி நல்லா ஜாலியா மெசேஜ் பண்ண போற காலத்தை திருப்பிடுவார. அநேகமா ஒரு சைடு சொல்லு கூட தான் வரப்போறேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போட்டு தப்பு சப்புன்னு அப்புறாரு சார், தூங்கிட்டான் சார். வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கல்ல, சார் தூங்கிட்டான் சார். ஸோ ஆக்சுவலி இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ரூரல் ஹூக்கான் போட்டிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் இருப்பிடி இருப்பாங்க அப்படிங்கிற இதில் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கிறதுனால இங்க கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆ பூக்கா, ஏ பூக்கானா அந்த ஜர்தா அந்த இதுதானே? அவங்க அப்படி ஹூக்கா அதோட இது வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஜஸ்ட் சும்மா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தீப்பெட்டியும் இதுவும் சும்மா சீனுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. இது எல்லாமே வீடு இருக்குது. அண்டு வீடு வந்து அந்த காலத்து இது மாதிரி மேலே இது போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து மேஸ்குள்ளே போகிறோம். ஹரி அந்த பக்கமா? அந்த பக்கமா? ஏத்தத்துல இறக்கத்துலயும் குட்டி போறாரு. எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தலராம நங்கு நங்கு நடந்து வா. இது தம்பி வர பயமா இருக்கு. பேய்படுங்க, இன்னொரு குழந்தை முன்னாடி கூட்டிட்டு போகல தம்பி. சரிதா, இது கண்டுபிடிச்சு வரணும். மாட்டிக்கிட்டே நீ முடிஞ்ச
ஆக்சுவலாக நம்ம நேரம் மேஸில் வந்துட்டு அந்த இந்த பையன் வந்து நிறைய டைம் வந்திருப்பாங்க போல ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம், டைனிங் ஹால் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ டைனிங்க்கு வந்து முன்னாடி பே பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ராஜஸ்தானில் என்னென்னலாம் பெரும்பான்மையாக இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட ஸ்வீட்டு கூட வந்து அந்த ரப்டி அண்டு சூப்பு அண்ட் அவங்களோட சாட் முதற்கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களோட மியூசிக்கு சரி சாங் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். இப்போ கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒட்டகம் இருக்குது, அதே மாதிரி காலமாடு இருக்குது, அதே மாதிரி மெஹந்தி போட்டுக்கலாம், லேடிஸ்னால் மெஹந்தி போட்டுக்கலாம், ஜென்ட்ஸ்னால் ஹெட் மசாஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு டேவில் ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வித் டின்னரோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பெட்டர் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி புதுசு புதுசாக இடத்துல சென்னைக்கு பக்கத்துலேயும் சரி இல்லை நம்ம வேற எங்கேயும் போனாலும் சரி புதுசு புதுசான இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுறது தான் எங்களோட வேலை. அது இல்லாமல் அதே மாதிரி நாங்களும் சேர்ந்து முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டில் தென் சீ யூ, பை பை ஃப்ரம் பவித்ரா அண்ட் ஹரிஹரன். தேங்க்யூ. பல்ல பல்ல.